அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதை கண்டித்தும் மின்சார திருத்த மசோதாவை திரும்பப்பட வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக நந்திக்கோயில் பகுதியிலிருந்து பேரணியை முன்னாள் மாநில குழு உறுப்பினர் சிலர் துவக்கி வைத்தார். பேரணியை தொடர்ந்து தெப்பக்குளம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், நிர்வாகிகள் அபுதாகிர், முத்துசாமி, முருகன், தலைக்கடை சங்க செயலாளர் அன்சர்தீன், மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், மாதவ சங்க தலைவர் வை புஷ்பம் உட்பட ஏராளமாக கலந்து கொண்டனர். மாநில 25வது மாநாடு திருப்பூரில் நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்ட முடிவினடி கொடியை ரெட் ஆகுது. 30ஆம் தேதி செப்டம்பர் 30 இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் எல்லா பகுதிகளிலும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க கோரியும் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய மின்சார சட்டத்தை வாபஸ் வாங்க கோரியும் மிக பிரம்மாண்டமான அளவிற்கு மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. அதிலே ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே தெப்பக்குளம் தபால் நிலையத்திற்கு முன்பாக நாங்கள் மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம்.